டெய்லி காலையில தூங்கி எழுந்ததும் 4 to 5 பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சு காலையில சாப்பிட்டா நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த பாதாம் உங்களோட ஹேருக்கு எவ்வளவு நல்லதுன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ஸோ இதை நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. ஸோ இன்னைக்கு வீடியோல உங்க கூட பாதாம்னால உங்களோட ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, நீங்க அதை எப்படி உங்களோட ஹேர் கேர்ல யூஸ் பண்ணலாம், ஹேரை சாஃப்டா மெயின்டைன் பண்றதுக்கு, ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்றதுக்கு, ஹேரை நல்லா திக்கா வளர வைக்கிறதுக்கு பாதாமை எப்படி யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது ரொம்ப சிம்பிளான விஷயம் உங்களோட ஹேர்ல ஒரு செம்ம சூப்பரான ரிசல்ட் வந்து கிரியேட் பண்ண போது என்ன வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிஐஒய் ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் பியூட்டி ஹேக்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் இப்போ என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஸ்ருதி. ஸோ பாதாம் வந்து உங்களோட ஹேருக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கும், உங்களோட ஹேரை எந்த அளவுக்கு சூப்பராக மாற்றும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த பாதாமை நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இட்டானெல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் பாதாம் வந்து எடுத்துக்கலாம், அப்படியே வந்து சாப்பிடலாம், இல்லை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லை ஸ்மூத்திஸ்லாம் எதுவும் போடுறீங்கன்னா அதில் போட்டு சாப்பிடலாம், ஸ்வீட்ஸ்லாம் போட்டு சாப்பிடலாம். எப்படி வேணாலும் பாதாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம ஹேருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதாமை அரைச்சு அந்த பாதாம்லேருந்து வர எண்ணெய் வந்து இருக்குங்க பார்த்தீங்களா, பாதாம் எண்ணெய் ஆல்மண்ட் ஆயில்னு சொல்லுவோம் தெரியுங்களா, இந்த ஆல்மண்ட் ஆயிலில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது உங்களோட ஹேருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, இது உங்களோட ஹேருக்கு எப்படி எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். அண்ட் மார்க்கெட்டில் இருக்க ஆயிலில் எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காதுங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்து எது வேணுமோ வாங்கி உங்களோட ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதாமில் வைட்டமின் சத்து வந்து நிறையா இருக்குது, வைட்டமின் இ வந்து நிறையா இருக்குது, அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேருக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை வந்து கொடுக்கும். ஸோ லிட்ரலி நம்ம ஹேர் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் இல்லையா, அந்த பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சாதான் டேமேஜ் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் ஆகும். பிகாஸ் எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுனால நம்ம நம்மளோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தா தான் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன், நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது வெளியிலேருந்து வர டர்ட்டு அழுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போகும்போது சன் டேமேஜ் வந்து உங்களோட ஹேருக்கு வந்து ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானலாம் நிறைய டேமேஜ் வந்து உங்களோட ஹேருக்கு வந்து இருக்கும். ஹேர் ட்ரையாக இருக்கும், முடி பாதியிலே உடையிற பிரச்சனை இருக்கும், முடி பார்க்கறதுக்கு லைஃப்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி வர வரன்னு சொர சொரன்னு நார் மாதிரி முடி இருக்குது, சுருட்ட முடி இருக்கவங்களுக்கு முக்கியமாக இந்த பிரச்சனை வந்து வரும். எப்படி என்னோட ஹேரை வந்து சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லுவீங்களா? இது எல்லாத்துக்கான சொல்யூஷனாகவும் இந்த பாதாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் இந்த பாதாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோலியன்ட்னு சொல்லுவாங்க. எமோலியன்ட் அப்படின்னா உங்களோட ஹேரோட அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் அவுட்டர் லேயர் இருக்கும் இல்லையா, அதோட போய் பைண்ட் ஆகி உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாதாம் ஆயில் நீங்கள் எக்ஸ்ட்ரானலாக உங்களோட ஹேர் கேரில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாதாம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 5 வந்து இருக்கு. எஸ்பிஎஃப்னா சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட ஹேர் வந்து வெளியில் வெயில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால டேமேஜ் இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்படம் மினரல் ஆயில் கலந்து வந்து சேல் பண்ணுவாங்க. டாபரில் பஜாஜில் இருக்க ஆல்மண்ட் ஆயில்னால் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக விற்பாங்க. அந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்க ஆயிலில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை திருப்பி படித்து பாருங்க. அதில் பெட்ரோலியம் ஆயில் இல்லை மினரல் ஆயில்னு எதுவும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே என்ன ரேட்டு விற்கிதுன்னு நமக்கு தெரியும், அதை அரைச்சு அதிலிருந்து எடுக்கிற எண்ணெய். ஸோ அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். பட் உங்களோட ஹேரை நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் உங்களோட ஹேருக்கு வந்து நல்லாயிருக்கும். சில பிராண்ட் எதெல்லாம் நல்லா இருக்குமோ அந்த பிராண்டோட அந்த பிராண்டில் இருக்க ஆயிலோட லிங்க் எல்லாமே நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, இல்லை நீங்கள் எந்த வெப்சைட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரிஜினல் ஆல்மண்ட் ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் சாஃப்ட் அண்ட் சில்கியாக மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு சிவியர் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் வந்து திக்காக வளரணும், என்னோட ஹேர் ரொம்ப ஒல்லியாக இருக்குது, குச்சி மாதிரி இருக்குது, மெல்லிசாக இருக்குது, பின்னல் போடுறதே வால் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயில் உங்களோட ஹேரை நல்லா திக்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேரில் பிரேக்கேஜ் நிறையா இருக்குது, ஹேர் டேமேஜ் வந்து நிறையா ஆகுது அப்படின்னாலும் இந்த ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். பிகாஸ் ஆல்மண்ட் ஆயில் ரேட்டு வந்து அவ்வளோ ஜாஸ்தி இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக சிக்கனமாகவும் அதே சமயம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்க மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸுங்கும் போது நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலே போதும், தினசரி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்
பாத்தீங்கன்னா நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நீங்க இது வந்து அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இதனால உங்களுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே வராது. ஒரு குட்டி பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதுல 2-3 ஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பியூரா செக்ல வாங்கினதை ஆட் பண்ணிக்கணும், ரொம்ப நல்லது. இல்லை நீங்க ஏதாவது ஒரு ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்றீங்க, இல்லை நம்ம சேனல்ல இருக்க இன்ஃபியூஷன் ஆயில் எதுவும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலும் கெமிக்கல் இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் பியூரான எண்ணெய் வந்து 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த ஆல்மண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும், தாராளமாக இருக்கும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்ல இருந்து ஹேர் லென்த் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்ல நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இச்சிங் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஆல்மண்ட் ஆயிலும் நல்லாயிருக்கும், கோகோனட் ஆயிலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரில் சின்ன ஸ்ட்ராண்ட்ஸாக பிரித்து அவங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே இந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது எப்போதும் அப்ளை பண்ணுறதை விட. பிகாஸ் இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி ஒரு கோட் வந்து ஆகி உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். உங்களோட ஹேரை வந்து டேமேஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பன் மாதிரி போட்டுக்கோங்க. ஹேர் பன் மாதிரி போட்டுட்டு ஒரு 1 hour அப்படியே உங்களோட ஹேரில் இருக்கட்டும்னு விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு தேவையான அளவுக்கு தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணுங்க, ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு சில பேருக்கு ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஹேரோட எண்ட்ஸ் வந்து ட்ரையாக இருக்கு அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணி முடிச்ச அப்புறம் 1 or 2 சொட் ஆஃப் ஆல்மண்ட் ஆயில் மட்டும் கையில் எடுத்து இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட ஹேர் லென்த் அண்ட் ஹேரோட எண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஹேருக்கு அந்த தேவையான மாய்ஸ்சர் கொடுக்கும், ஸ்பிளிட்டன்ஸ் இனிமே வராமல் இருக்கிறதுக்கு, ஹேர் இனிமே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய தடவை தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 2 சொட்டு மட்டும் எடுத்து உங்களோட ஹேர் எண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் எப்போதுமே வந்து பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ஆல்மண்ட் ஆயிலை உங்களோட ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களோட மார்க்கெட்டில் லோக்கல் ஷாப்ஸ்லேயே ஆல்மண்ட் ஆயில் கிடைக்குன்னா நான் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க, பியூரா இருக்க ஆல்மண்ட் ஆயிலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த இன்க்ரீடியன்ட் பற்றி தெரியணும், இது ஹேருக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஸ்பெஷலான வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம். உங்களாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.